ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 16 அதிகாரம் அதனுடைய 11 வசனம். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாய் கேட்டா. அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வரமட்டும், நான் பந்தியிருக்க மாட்டேன் என்றான். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா? உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா? நமக்கு தெரியும், சாமுவேல் ஈசாயின் வீட்டிற்கு வருகிறான் அவர்களோடு கூட பந்தி இருக்கும்படி. எல்லாரையும் அழைப்பிக்கிறான், பிள்ளைகள் எல்லாம் அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லும் போது ஈசாய் என்ன பண்ணுகிறார்? தாவீதை விட்டு மீதி எல்லாரையும் அழைச்சிட்டு வரார். அபிஷேக தைலத்தை ஒவ்வொரு பேர் தலையில ஊற்றும்படிக்கு போகும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் அல்ல, இவன் அல்ல, இவன் அல்ல, இவனை நான் புறக்கணித்தேன், இவனை நான் புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்குறபடி நான் பார்க்க மாட்டேன், இவன் அல்ல, இவன் அல்ல என்று சொன்னபோது சாமுவேலுக்குள்ள ஒரு கேள்வி, இன்னும் இந்த வீட்டில் ஒரு நிறைவு வரலையே, இங்கே தானே கர்த்தர் என்னை அனுப்பினார், இந்த குடும்பத்தில் தானே அனுப்பினார், ஆனால் இந்த வீட்டில் இன்னும் ஒரு நிறைவு வரலையே. எனவே தான் ஈசாயை பார்த்து கேட்கிறான், உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா? அப்பதான் ஈசாய் சொல்றேன், எனக்கு இன்னொரு பையன் உண்டு. உடனே சாமுவேல் கேட்கிறார், சொல்லுகிற வார்த்தையை கேளுங்க, அவன் இந்த பந்தியில் வந்து அமரு மட்டும், நான் சாப்பிட மாட்டேன். ஆக்சுவலா தகப்பன் ஈசாய் அல்லவா இந்த உத்தரவாதம் எடுக்க வேண்டும், நான் உபவாசம் இருப்பேன். எதற்காக? எனக்கு இன்னொரு பையன் உண்டு, அவனும் இந்த பந்தியில் வந்து அமரணும். இது ஈசாய், இது உண்மையிலே அது தகப்பனுக்கு ஒரு பெரிய அடியும் ஒரு அவமானமும் கூட. இல்ல, மறந்து விட்டான் தாவீதை, மறந்து விட்டானா அல்லது இதற்கு எல்லாம் இங்கே வரமாட்டான் என்று ஒதுக்கி விட்டானா தெரியவில்லை. ஆனால் கர்த்தர் கேட்கிறார், உனக்கு பிள்ளைங்க இவ்வளவுதானா? உன் பிள்ளைங்க இவ்வளவுதானா? நான் உன் கையில் தந்த பிள்ளைகள் இவ்வளவுதானா? இல்ல, இன்னொருத்தர் இருக்கிற எங்க? சாமுவேல் சாப்பிடலன்னா அந்த பந்தியில வேற யாரும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் இங்கே வருமட்டும் ஒருத்தர் சாப்பிடக்கூடாது. என கேட்கிற அன்பு பெற்றோரே, ஆண்டவர் நம் கையில் தந்த பிள்ளைகளை குறித்து நம்மிடத்தில் கணக்கு கேட்பார். உன் பிள்ளைகள் எங்கே? உனக்கு இவ்வளவு பிள்ளைங்க தானா? இல்ல, இன்னொருவன் இருக்கிறான், அவன் வரட்டும், அவன் வருமட்டும், நான் ஒன்றையும் புசிக்க மாட்டேன். அதை புரியும்படி சொல்றேன், அவன் வருமட்டும் நான் உபவாசிப்பேன். பிள்ளைகள் கர்த்தருடைய பந்தியில வந்து அமரணும், பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்துல வந்து இருக்கணும். இதுவே தகப்பன் அல்லது பெற்றோர் எடுக்கிற உத்தரவாதம். இதற்காக என்ன செய்ய போகிறோம்? இதற்காக தேவ சமூகத்தில் உபவாசித்து ஜெபிக்க போகிறோம். பிள்ளைகள் தேவ சமூகத்தில் வரணும், பிள்ளைகள் கர்த்தருடைய சந்நிதியில் வரணும். அவெல்லாம் வரமாட்டான், நான் மட்டும்தான், அவெல்லாம் வரமாட்டான். இல்ல, உத்தரவாதம் எடுங்கள். நான் இந்த நாளிலே வேறொரு காரியத்துக்கான உத்தரவாதங்கிற வேர்டு வந்ததுதான் நமக்கு பிரசங்கம் ஓடுமே. உடனே அப்படி மூணு நாள் மூணு பிரசங்கத்தெல்லாம் ரெடி பண்ணு. ஆண்டவர் அதெல்லாம் நான் சொல்றத சொல்லு. இன்னைக்கு பிள்ளைகளுக்காக பெற்றோர் உத்தரவாதம் எடுக்கணும். 5 காரியங்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். 5 காரியங்கள். 1, சங்கீதம் 128:3. எழுதுறவங்க எழுதிக்கோங்க, தெரிஞ்ச வசனம், அதனால நான் சொல்லிக்கிறேன். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருக்க வேண்டும். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் இருக்க வேண்டும். ஒரு ஆளும் மிஸ் ஆக கூடாது. பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் இருக்க வேண்டும். ஒலிவ மர கன்றுகளை போல் இருக்க வேண்டும். ஓங்கி வளர்கிற விருட்சம் போல இருக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் நாட்டப்பட்டவர்களா இருக்க வேண்டும். வந்து போகிறவர்களா இருக்க கூடாது. இந்த விஷயத்துல பெற்றோர் உத்தரவாதம் எடுக்க வேண்டும். என் பிள்ளை அதுல டாப், இதுல டாப், அப்படி டாப், இப்படி டாப்,
அதெல்லாம் தேவை, அது நான் அந்த அஞ்சு பாயிண்ட்ல வச்சிருக்கிறேன். ஆனா அது கடைசியா தான் ஆண்டவர் காட்டி தந்தார். முதல்ல என்ன, கர்த்தருடைய பந்தியில கர்த்தருடைய சமூகத்துல ஒலிவ மர கன்றுகளை போல இருக்கணும். தாவீது சொல்லுகிறான், தன் தாயை குறித்து சொல்லுகிறான், நான் என் தாயின் பால் உண்கையில் என்னை உம்முடைய பெயரில் நம்பிக்கையா இருக்க பண்ணினர் என்று. அப்படின்னு என்ன அர்த்தம், தாய் தன் தாவீதுக்கு பால் கொடுக்கும் போதே கர்த்தர் பேரில் இருக்கிற நம்பிக்கையை ஊட்டி கொண்டிருக்கிறாள். இதனுடைய ரிசல்ட் என்ன, 52வது சங்கீதத்தில் சொல்லுகிறார், நான் கர்த்தருடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன். ஆமென், ஆமென். பந்தியை சுற்றில ஒலிவ மர கன்றுகளை போல பிள்ளைங்க இருக்கணும்னா பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவின் மேல் இருக்கிற நம்பிக்கை ஊட்டணும். கர்த்தரை நம்பு, அதுதான் தாவீது சொல்லுகிறார் 71வது சங்கீதத்தில், நீர் என் சிறுவயது முதல் நீரே என் நோக்கமாயிருந்தீர். அப்படின்னு என்ன அர்த்தம், சின்ன வயசுல எந்த ஒரு காரியம் கேட்கும் போதும் பிள்ளைகிட்ட என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நீ நம்ம ஊர்ல இப்போ உள்ள நீ ஏசப்பா கிட்ட கேளு, நீ ஏசப்பா கிட்ட கேளு. சின்ன வயசுல நீ என்கிட்ட கேட்கறது ரைட், ஆனா என்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி நீ அவர்கிட்ட கேளு. தாவீது அப்படி பழக்கப்பட்டான், தாவீது அப்படி வளர்க்கப்பட்டான். எனவேதான் தாவீது சொல்லுகிறான், என் சிறு வயது முதல் நீர் என்னுடைய நோக்கமாயிருந்தே. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட விருட்சங்களாய் ஒலிவ மர கன்றுகளாய். ஒலிவ மர கன்று சின்னதுதான், சின்ன ஒரு கன்று தான் கொண்டு வைக்கிறது இல்லை ஒரு செடி, அதுக்கப்புறம் தான் அது ஓங்கி படரும். இப்ப சிறு வயது முதலே தேவ சமூகத்துல பிள்ளையை நிற்க வைக்க, நிலை நிறுத்த பழக்குவிக்கப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். இது ஆசீர்வாதம், பிள்ளைகள் தேவ சமூகத்தில் நிலைத்திருப்பது ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. தேவ சமூகத்துல பிள்ளைங்க நாட்டப்படணும், கர்த்தருடைய சந்நிதியில வளரணும், தெய்வீகத்துக்கு எடுத்த காரியங்களில் பிள்ளைங்க ஈடுபடணும், ஜபம் வேத வாசிப்பு இது பிள்ளைகளுடைய அன்றாட வாழ்க்கையை மாறணும், இதுல அதிகம் கவனம் செலுத்தணும். மேக்ஸ் படிச்சியா, கெமிஸ்ட்ரி படிச்சியா, பிசிக்ஸ் படிச்சேங்கிறத காரியத்தை மாத்திரம் பார்த்துட்டு இன்னைக்கு பைபிள் படிச்சேன்னு கேட்க விட்ட எத்தனை நாட்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பிள்ளைங்க நாட்டப்படணும் தேவ சந்நிதியில. பிள்ளையுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தொய்ந்து போகிறதை குறித்து பாரப்படவில்லை என்றால் நாம் பிள்ளைகளை சரியான வழியில் நடத்தவில்லை என்ற அர்த்தம். எல்லாமே நம்ம கைக்குள்ள இருக்கும்னு கிடையாதுங்க, சில காரியங்கள் கைவிட்டு போகும். அந்த நேரத்துல தான் நம்ம பாரப்பட்டு தேவ சந்நிதியில சாமுவேல் சொல்லுகிற வார்த்தையை பிடித்து கொண்டு, அந்த இளையவன் இந்த பந்தியில் வந்து அமரு மட்டும் நான் புசிக்க மாட்டேன். இந்த உத்தரவாதம், இப்படி அவன் உத்தரவாதம் எடுத்தபடியினாலே தாவீது அழைத்து கொண்டு வரப்பட்டான். தாவீதின் தலையில் அபிஷேகம் ஊற்றப்பட்டது. தாவீது எல்லாரை விட மேன்மையாய் உயர்த்தப்பட்டான். கரங்களை தட்டி, இன்னைக்கு எந்த பிள்ளைகளை குறித்து பாரப்படுகிறீர்களோ, யாரை குறித்து கவலைப்படுகிறீர்களோ, அவர்களை குறித்து உத்தரவாதம் எடுங்கள். மற்ற எல்லாரை காட்டிலும் அந்த பிள்ளையை, அந்த பிள்ளையை கர்த்தர் மேன்மையாய் வைப்பார். ஆமென், ஆமென் சொல்லுங்க. பிள்ளைகளை குறித்து உத்தரவாதம் எடுக்க தான் ஆயுளையும் சுகத்தையும் ஜீவனையும் தந்து கொண்டிருக்கிறார். ஆமென், உத்தரவாதம் எடுங்கள். பிள்ளைகள் பந்தியை சுற்றி இருக்கணும், என் பிள்ளை என் அப்பா சமத்துல வளரணும். ஆமென், பிள்ளை தன் வயிற்றில் தோன்று முன்னமே அன்னால் அந்த காரியத்தில் உத்தரவாதம் எடுத்தா, நீர் எனக்கு தரக்கூடிய ஆண் பிள்ளை உங்க சமூகத்தில் தான், உங்க சமூகத்தில் தான் பிள்ளைங்க. அதான் சொல்றேன் இல்லைல்லவா, பிள்ளைகளுக்காய் காத்திருக்கிறவர்களே இப்பொழுதே கண் அவ எப்படி சோமன்ற அழுது, மனம் கசந்து அழுது, உமக்கென்று வளர்க்க எனக்கு ஒரு பிள்ளை தான். என் பிள்ளை உங்க சமூகத்தில் இருக்கணும், ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறானா. அதாவது நம்ம பல நேரத்தில் பிள்ளை ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறானா, அவன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் ஆசீர்வாதமாக இருப்பான். ஆண்டவரை மட்டும் உறுதியை பிடிக்க பழகிட்டானா, அவன் பிழைச்சிருவான், அவன் வாழ்ந்துருவான்.
உலகம் சொல்ல இந்த தொழில கற்றுக்கோ, அதை கற்றுக்கோ, இதை கற்றுக்கோ. நீங்க சின்ன வயசுல இந்த ஒரு காரியத்தை உறுதியா, ஏன்னா நாம எப்பவுமே பிள்ளைங்க கூட இருப்போமான்னு தெரியாதுல்ல, எதுவுமே தெரியாது. ஆனா பிள்ளைங்களுக்கு அப்பா இருக்கிறாங்க, அப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க. இந்த நம்பிக்கையை அதிகம் ஊட்டாமல் ஆண்டவர் இருக்கிறார். இந்த நம்பிக்கையை ஊட்டி பழகிட்டீங்கன்னா எதுவும் நிரந்தரம் கிடையாது. ஒரு தாயும் தகப்பனும் பிள்ளைகளுக்கு மலை போன்றவர்கள், பர்வதம் போன்றவர்கள். ஆனால் ஒரு நாளில் நிச்சயம் மலை விலகும், பர்வதம் நிலை பெயரும். ஆனால் அது நடுவில் நாம் ஆராதிக்கிற தேவனுடைய கிருபை பிள்ளைகளுக்கு என்றும் விலகாமல் இருக்கும். இந்த நம்பிக்கையை ஊட்டணும், அப்பதான் பிள்ளைங்க தேவ சமூகத்தில் நிலைத்திருப்பாங்க. கர்த்தர் பேரில் நம்பிக்கையா இருக்க பண்ணணும். அதிகமா வசனத்தை கேட்க வைக்கணும். அதிகமா 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 பிள்ளைகள் காதுல சின்ன வயசுலேயே அந்நிய சத்தங்கள் கேட்க விடாதபடிக்கு தடுக்கணும். எனவேதான் சினிமாலாம் பார்க்க கூடாது, சினிமா பாடலாம் வீட்டில் துணிக்க கூடாது, தேவையில்லாத சத்தங்கள் வீட்டில் வரக்கூடாது. சின்ன வயசுல அந்த வசனங்கள் தான் பிஞ்சு மனசுல அப்படி விதைக்கப்படணும், விதைக்கப்படணும். பிள்ளைங்களை குறித்த முதல் ஃபோக்கஸ் என்ன? என் பிள்ளை பந்திய சுற்றிலும் ஒலிவ மர கன்றை போல இருக்கணும். கர்த்தருடைய சமூகத்தில் நாட்டப்பட்ட வேரூன்றி வளர்கிற விருட்சம் போல இருக்கணும். ரெண்டாவது ஏசாயா 54:13, பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த வார்த்தையை வாசிக்க கேட்கலாம், ஏசாயா 54:13, பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். அப்ப பிள்ளைங்க நாளைக்கு நல்லா இருக்கணும்னா பிள்ளைங்க எதுல போதிக்கப்பட்டிருக்கணும்? கர்த்தரால். கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பது என்பது என்ன? வசனத்தில் வளரணும், வசனத்தில் வளரணும். அதுக்கு தான் பிள்ளைங்களையும் பைபிள் ஸ்டடி கேட்க வைக்கிறீங்களா? கேட்குறோமா? பிள்ளைங்க பக்கத்தில் இருத்தி வச்சு நாளைக்கு பிள்ளை சமாதானமாக இருக்கணும்னா பிள்ளை கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கணும், வசனத்தில் கேட்க வைக்கிறோமா? உட்காந்து பிள்ளைங்க பக்கத்தில் உட்காந்து வசனத்தை கேட்க வைக்கிறோமா? வசனத்தை தியானிக்கிறோமா? நேற்று இரவு இந்த வார்த்தையை பேசும்போது ஆண்டவர்கிட்ட நான் என்ன சொன்னேன் தெரியுமா? ஆண்டவர், இவைகளை பேச நான் எவ்விதத்திலும் பாத்திரவான் அல்ல. ஆண்டவர் சொன்னார், நீ பயப்படாமல் மௌனமாயிராதே பேசு அப்படின்னார். நிறைய காரியங்களை கற்றுத்தந்தார், உள்ளம் நடுங்கினது. ஆமாம், நான் இன்னும் செய்திக்குள்ளே போகவில்லை. ஆனால் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்க வேண்டுமானால் வசனம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கணும். சண்டே ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை விரும்பி அனுப்புகிறோமா? இந்த லாக்டவுனில் தேடியும் கிடைக்கல சண்டே ஸ்கூல். ஆனால் இதுக்கு முன்னாடி திறந்த வாசல் இருந்ததே, எத்தனை பிள்ளைங்களை விரும்பி அனுப்புகிறோம்? உண்மையிலே பிள்ளைகளுடைய சமாதானத்தை விரும்புகிறோமா? நாம வேதம் என்ன எது சமாதானம் சொல்லுதோ அப்படி அந்த மார்க்கத்தின் வழியாக தான் சமாதானம் கிடைக்கும். எது சமாதானம்? கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். நாளைக்கு பிள்ளை வாழ்ந்து எந்த நிலையில் இருந்தாலும் பிள்ளை சமாதானமாக இருக்கணும்னா உள்ள வசனம் இருக்கணும், உள்ள வசனம் இருக்கணும். பிள்ளைங்களை இப்படி நம்ம பழக்க வைக்கணும். இந்த விஷயத்துல உத்தரவாதம் எடுக்கணும், உத்தரவாதம் எடுக்கணும். இந்த காரியத்தில் உத்தரவாதம் எடுத்தே ஆக வேண்டும். அதற்கு தான் தேவன் நமக்கு சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் கிருபைகளையும் தந்திருக்கிறார். இந்த வார்த்தை பேசும்போது ஆண்டவரே எனக்கு அந்த கிருபை தாங்கப்பா, இத்தனை நாட்கள் ஒருவேளை நான் வீணாக்கி இருக்கலாம், இனி என் கை என் கைக்குள்ள ஆண்டவர் ஒரு பிள்ளை ஒரு குறிப்பிட்ட அளவு வளர்றது வரைக்கும் தான் நம்ம கண்ட்ரோல்ல பிள்ளைங்க, அதுக்கப்புறம் அவங்க கண்ட்ரோல்ல தான் நம்ம போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகிவிடும் இல்ல, அதுதானே வாழ்க்கை. அப்போ ஆண்டவர், என் கண்ட்ரோல்ல இருக்கிறதுக்குள்ளேயே என் பிள்ளைய உமக்கு நேரா திருப்பிடணும் ஆண்டவரே, ஆண்டவரே அதுக்கு நான் என்ன செய்யணும்? அந்த உத்தரவாதம் எடுத்து விட சமூகத்தில் பிள்ளைக்காய் ஜெபிக்க, பிள்ளைக்காய் உபவாசிக்க, பிள்ளையோடு உண்மை குறித்து பேச எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஒவ்வொரு தேவ பிள்ளைய புரிந்து கொள், நமக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு நாளும் ரொம்ப ப்ரெஷியஸ், ரொம்ப ப்ரெஷியஸ். அருமையான ஒரு பாடல் என்னுடைய தகப்பனார் எழுதியிருக்கிறார், என்னிலும் பக்தன்மார் என்னிலும் சக்தன்மார் எத்தையோ பேர் வீணு போய் ஏழையாம் ஞான் நின்றே சந்நிதியில் நின்னும்
நிற்கும் கிருபையே. பாருங்க, இந்த எலியா போதும் ஆண்டவரேன்னு சொல்லி சூரச்செடிக்கு கீழே படுத்துட்டான். படுத்தது ஆண்டவர் தட்டி எழுப்பி, ஓடு, நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம்னு ஓட விட்டா. அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது அப்படின்னா, எலிசா மேலே சால்வை விழுது. இங்கே படிச்சுக்கினா தெரியும், எலியா எடுத்து கொள்ளப்படும் வரைக்கும் எலிசாவோடு கர்த்தருடைய வார்த்தையை போதித்து கொண்டே இருந்தான். அதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? எலியா போன பிற்பாடு எலிசா வாயிலிருந்து வந்த வார்த்தை, எலிசாவின் தேடல் யாரா இருந்தது தெரியுமா? எலியாவின் தேவன் எங்கே? ஹல்லேலூயா. உண்மையில போக விடுறது வரைக்கும், போகும்போது எலியாவை பார்த்து, தகப்பனே தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரையுமா இருந்தவரே, என் தகப்பனேன்னு கதர்னார். எலியா போனதுக்கு அப்புறம் எலிசாவுடைய தேடல் எதுவா இருந்துச்சு தெரியுமா? ஐயோ, எலியா போயிட்டார், அவ்வளவுதான், எல்லாம் போச்சு, அப்படி இல்லை. எடுத்து கொள்ளப்படும் வரைக்கும் எலியா எலிசாவுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டி கொண்டே இருந்தான். அந்த தேடல், எலியாவின் தேவன் எங்கே? அதுக்கப்புறம் எலியாவை தேடலை எலிசா. அதுக்கப்புறம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்லையும், ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எலிசாவின் தேடல் யாரை குறித்து இருந்தது தெரியுமா? எலியாவின் தேவனை குறித்து. மோசே மரித்த போது, மோசே இல்லையேங்கிற ஏக்கத்தோடு யோசுவா நின்ற போது, கர்த்தர் பேசி, நான் மோசையோடு இருந்தது போல உன் கூட இருப்பேன். இந்த வார்த்தையை ஏற்கனவே சொன்னார் மோசேயை கொண்டு, உபாகமத்தில் ஆல்ரெடி சொல்லிவிட்டார். அதன் பிறகு யோசுவாவின் தேடல் மோசே அல்ல, மோசேயின் தேவன். பிள்ளைங்களுக்கு இந்த நம்பிக்கையை நம்ம உறுதியா ஊட்டுவோமே ஆனால், இதிலே பிள்ளைகள் போதிக்கப்பட்டு வளர்க்கப்படுவார்களே ஆனால், அவர்கள் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். பிள்ளைகள் போதிக்கப்படணும் கர்த்தர். இது நம்ம எடுக்கிற உத்தரவாதம். இல்லை என்றால் தாவீதின் தகப்பனை பார்த்து கேட்ட கேள்வி நம்மை பார்த்து வரும், உனக்கு இவ்வளவுதான் பிள்ளைகளா? ஆண்டவரே, ஏன் இந்த பிள்ளை நல்ல ஆராதிப்பா, அந்த பையன் எங்க? அவன் வரமாட்டான், அவனை கொண்டு வர்றது வரை யாரும் சாப்பிடக்கூடாது. அவன் வரணும். உன் பிள்ளை இல்ல, உன் பிள்ளைகள் கர்த்தருடைய பந்தியை சுற்றிலும், உங்கள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். அந்த உத்தரவாதம் எடுக்கத்தான் ஆராதனையில பாடினோமே, தீபம் அணையாமல், இந்த தீபத்தை அணைய விடாமல் கர்த்தர் காக்க காரணம் என்ன? எடுக்க வேண்டிய உத்தரவாதத்தை எடுக்கவில்லை என்றால், அன்று சாமுவேல் எப்படி ஈசாயை பார்த்து கேட்டானோ, அதே போல நாளை தேவ சந்நிதியில் போய் நிற்கும் போது இதே கேள்வி வரும், எங்க உன் பிள்ளை? நேத்து காயினை பார்த்து கேட்டு, எங்கே உன் சகோதரன்? பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கணும், கர்த்தருடைய சத்தம் வீட்டில் கேட்கணும். அந்நிய சத்தத்துக்கு இடம் கூடாதிருங்கள், செவி கூடாதிருங்கள். சின்ன வயசுல நீங்க அப்படி பழகினீங்கன்னா, நாளைக்கு வீட்டில் பிள்ளை வந்து சினிமா பாட்டை போட்டு கேட்க மாட்டான். நல்ல கவனமா கேளுங்க, பிள்ளையுடைய சமாதானம் பெரிதா இருக்க வேண்டுமானால் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்க வேண்டும். பிள்ளைங்களை பக்கத்தில் உட்கார வச்சு வசனம் கேளுங்க, ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, ஆனால் பக்கத்தில் உட்கார வைங்க. நீங்கள் வசனம் கேட்கும்போது, செய்தி கேட்கும்போது உட்கார வைங்க, உட்கார வைங்க. அதில் பத்தில் ஒரு வார்த்தையாவது பிள்ளைக்குள்ளே விழுந்துடும், பிள்ளைக்குள்ளே விழும். ஆமே, பிள்ளைகள் பந்தியை சுற்றில் இருக்கணும், பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கணும். 3 யோவான் 4 வசனம் என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. 3வது, பிள்ளைங்க எதில் நடக்கணும்? முதல்ல பந்தியில் இருக்கணும், 2 வசனத்தில் வளரணும், 3 சத்தியத்தில் நடக்கணும். சத்தியத்தில் நடக்கணும்னா சத்தியத்தை அறியணும், அதுதான் 2வது பாயிண்ட் சொன்னேன். எது சத்தியம்? வசனமே சத்தியம். சத்தியத்தை முதல்ல அறியணும். தாவீது ஒரு வார்த்தை சொல்லுகிறார், உம்முடைய வேதம், உம்முடைய பிரமாணம், உம்முடைய வார்த்தை உண்மை உள்ளது என்று எண்ணி சகல பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். அப்ப சத்தியத்தில் பிள்ளைங்க நடக்கணும்னா
எல்லா பொய் வழிகளையும் பிள்ளைங்க என்ன செய்யணும்? வெறுக்கணும். இதுக்கு நாம உத்தரவாதம் எடுக்கணும். இந்த வார்த்தைகளை எழுதி வைக்கிறீங்களா? உங்க பிள்ளைகளுக்காக இதை நீங்க ஜெபித்தே ஆகணும். இன்னைக்கு ஒரு 10-15 நிமிஷமாவது ஒரு டைம் ஒதுக்க போறோம். இந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஜெபிக்க போறீங்க. ஐயோ, என் பிள்ளை கொஞ்சம் வளர்ந்துட்டான், இனியெல்லாம் சொல்ல முடியாது. இல்லை இல்லை இல்லை, சாக்கு போக்கு சொல்லுகிற நேரம் அல்ல. இனி உங்க பிள்ளைங்களை, இனி உங்க பிள்ளைங்க உங்க பந்தியில் இருக்க முடியாதுன்னா, இனி உங்க பிள்ளைங்க கர்த்தரால் போதிக்கப்பட முடியாதுன்னா, இனி உங்க பிள்ளைங்க சத்தியத்தில் நடக்க முடியாதுன்னா, இந்த வார்த்தையை உங்க காதில் கர்த்தர் கேட்டிருக்க வைத்திருக்கவே மாட்டார். இன்னைக்கு இந்த சத்தத்தை உங்கள் காதுகளில் கேட்கும்படி செய்கிறது நோக்கம் என்ன? நீ உத்தரவாதம் எடுத்தா உன் பிள்ளை உன் பந்தியில் வந்து உட்காருவான். நீங்கள் உத்தரவாதம் எடுத்தால் உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படுவார்கள். நீங்கள் உத்தரவாதம் எடுத்தால் உங்கள் பிள்ளைகள் சத்தியத்திலே நடப்பார்கள். ஷாபா காபா ராதா டா ராபா லா ராதா ராபா. நாலாவது, அவர் மேல் வாஞ்சியா இருக்கணும். சங்கீதம் 91:14, சங்கீதம் 91:14, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் என்ற ஒரு வார்த்தை வரும் அல்லவா. அவர் மேல் வாஞ்சியா இருக்கணும். பிள்ளைங்க கர்த்தர் மேல் வாஞ்சியா இருக்கணும். வாலிப பிராயத்தில் சிருஷ்டிகரை நினைக்கணும். சிருஷ்டிகரை நினைக்கணும். கர்த்தர் மேல் பிள்ளைங்க வாஞ்சியா இருக்கணும். நம்முடைய வாஞ்சி ஆசை எல்லாம் அவரா இருக்கணும். தேங்க் யூ ஃபாதர். ஹல்லேலூயா. ஆசை எல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. இப்படி இருக்கணுங்க. யோசேப் அவர் மேல ஆசையா இருந்தாங்க. தாவீது ஆசையா இருந்தான். தானியேல் ஆசையா இருந்தான். யோவான் ஆசையா சாஞ்சிருந்தான். இப்படி நம்ம பிள்ளைங்க இருக்கணும். பிள்ளைங்களுக்கு ஜெபிக்கிறது பைபிள் படிக்கிறதெல்லாம் பாரமாயிடக்கூடாது. இன்னைக்கு நிர்பந்தத்தின் பேர்ல படிக்கிறாங்க, அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஜெபம் பண்ணணும். எப்படியாவது படிக்கிறானே அது போதும், திருப்தி அடையக்கூடாது. உத்தரவாதம் எடுக்கணும். அப்போ அவன் ஆசையாக பைபிளை தேடணும்ப்பா காலையில். அப்படி என் பிள்ளைகிட்ட நான் இதுவரை பார்க்கலையாண்டவரே, நான் கண் விழித்து பார்க்கும்போது என் பிள்ளை ஜோம் பண்ணிட்டு இருக்கிறத நான் பார்க்கணும்ப்பா. இத்தனை நாள் நான் பார்க்கலையாண்டவரே, யார் உத்தரவாதம் எடுக்க போறா அதுக்காக? சாமுவேல் இருக்கிறாரு, சாமுவேல் பாஸ்டர், எல்லாம் ரைட்டு தான். ஆனால் க்வெஸ்டின் யார்கிட்ட வருதுன்னு தெரியுமா? தகப்பன்ட்ட தான் வருது. எங்க உன் பிள்ளை? சாமுவேல் கூட சேர்ந்து ஃபாஸ்டிங் இருக்க முடியும், ஆனால் ஈசாயே அவன் இங்கே வர உத்தரவாதம் நீ தான் எடுக்கணும். இன்னைக்கு கம்பல்ஷனில் பார்க்கும்போது எல்லாம் பைபிள் எடுத்துச்சோம், இது இல்லை, உள்ளும் துடிக்கணும், என் பிள்ளை வாஞ்சிக்கணும்ட்டு வர. உம்மேல் வாஞ்சையாயிருப்பதனா என்னை விடுவிப்பீர் நிச்சயமா, உம் நாமத்தை அறிந்ததனா வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்து. ஆண்டவரே, இது மட்டும் பிள்ளைக்கு இருந்துட்டுனா அவன் சேஃப். ஆண்டவரே, அவன் நல்லா இருப்பான். ஆண்டவரே, உங்க மேல அந்த வாஞ்சை இருக்கணும் போய் என் பிள்ளைக்கு. இன்னைக்கு ஜோம் பண்ணலன்னு அம்மா அடிப்பாங்க, அப்பா அடிப்பாங்க. ஜோம் பண்ணலன்னு ஐயோ சச்சு பாஸ்டர் பார்த்துட்டு இருக்க. இதை தாண்டி என் பிள்ளை காலில் எழும்புனது உங்கள் சமூகத்தை நாடணும். ஆண்டவரே, உடைய சந்நிதியை தேடணும்ப்பா. அந்த வாஞ்சை, அந்த வாஞ்சை அப்போ என் பிள்ளைக்குள்ள வரணும். இதற்கு உத்தரவாதம் பெற்றோரே எடுக்கணும். ஆண்டவரே, அதாவது அப்பாவை, என் பிள்ளை அப்பாவை தேடுறத விட, அம்மாவை தேடுறத விட உங்களை தேடணும் ஆண்டவரே. ஆமே. அதாவது என்ன, என் பிள்ளை என்ன ஒரு நாள் 10 தடவையாவது அப்பா என்று அழைக்குமானால் உங்களை 100 தடவை அப்பான்னு கூப்பிடணும் ஆண்டவரே. அப்படி அந்த வாஞ்சை பிள்ளைகளுக்குள்ள உண்டாக உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கணும். வாஞ்சையா இருக்கணும். அஞ்சாவது, சங்கீதம் 45:16, பிதாக்களுக்கு பதிலாக குமாரர் இருப்பார்கள், அவர்களை பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பீர். என் பிள்ளை மேன்மையா இருக்கணும்.
என் பிள்ளை எதற்கும் அடிமையா இருக்கக்கூடாது, யாருக்கு கீழும் இருக்கக்கூடாது, மேன்மையா இருக்கணும், பிரபுக்களாக வைப்பீர். அப்படியே ஏசாயா 58 கடைசி, ஏசாயா 58 கடைசி. அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி, தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லி, பூமியின் உயர்ந்த இடத்தில் ஏறி இருக்க பண்ணி. அந்த இங்கிலீஷ்ல பாத்தீங்களா, I will make thee to ride upon the high places. I will make thee to ride upon the high places of the earth. மேல வந்து ஆண்டவர் பயணிக்க வைப்பாராம். இது எப்பவே எழுதப்பட்டிருக்கிறது? அன்னைக்கு வந்து ஒரு சின்ன சைக்கிள் கூட கிடையாது, ஆனா ஆண்டவர் ஏற்கனவே எழுதி வச்சிட்டார், ஏ பூமியின் உயர்ந்த இடத்துல உன்ன பறக்க பண்ணுவேன் என்று. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா! பிள்ளைங்க விமானத்துல பறக்கணுங்க. ஆமென். ஆமென். ஏங்க, அடுத்தவங்க தான் உங்க பிள்ளைங்க பறக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க, நீங்களும். ஆண்டவர் வாக்குத்தத்தை வச்சிருக்கிறாருங்க, I will make thee to ride upon the high places of the earth. பூமியின் உயர்ந்த இடத்துல உன பயணிக்க வைப்பேன்பா. ஓ ராக்கா பாத்தாடாரா, இது உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரம். கர்த்தருடைய வாயை சொல்லிட்டு அப்படின்னு என்ன அர்த்தம்? இஸ்ரவேலே, உன் முற்பிதாக்கள் உங்களுக்காக ஏறெடுத்த உத்தரவாதத்தின்படி நான் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பறக்க பண்ண போகிறேன். அது எங்களெல்லாம் தூக்கிவிட யாரும் இல்லை, தூக்கிவிட யாரும் இல்லை, சப்போர்ட் பண்ண யாரும் இல்லை, உதவ யாரும் இல்லை. நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையிலும் நீங்க யாரை மறுதளிக்கிறீங்க தெரியுமா? உங்களை கிரயம் கொடுத்து மீட்ட இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கிறீங்க. அன்னைக்கு ஒரு சைக்கிள் கூட கிடையாது, ஆனா ஆண்டவர் எழுதி வச்சுட்டாரு பாத்தீங்க. அதுதான் சொல்றேன்ல, இந்த மொபைல் வச்சிருக்கிற எவ்வளவு அப்ளிகேஷன்ஸ், எவ்வளவு ஆப் வருது, 3 மாசத்துக்கு 1 வாட்டி, 6 மாசத்துக்கு 1 வாட்டி அப்டேட் 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 அப்டேட்னு கேட்டுட்டே இருக்கும். ஏன்னா புதுசு புதுசாக காலத்துக்கு ஏற்ப மாற்றப்படும். ஆனால் அன்று உரைக்கப்பட்ட வார்த்தை இன்னைக்கு கவர் தான் மாற்றப்பட்டதே தவிர அதற்குள்ளே எழுதப்பட்ட ஒரு எழுத்து கூட மாற்றப்பட வேண்டி வரவில்லை. காரணம், இது எழுதினது எழுதினது இது எப்படி அவர் நேற்று மீண்டும் என்று மாறாதவராக இருக்கிறாரோ அதே போல வார்த்தைகளும் அப்படியே இருக்கிறது. பிள்ளைங்க உயர்ந்து இருக்கணுங்க, பிள்ளைங்க உயர்ந்த நிலையில் இருக்கணும். உயர்ந்த நிலையில் இருக்கும்போது நாளைக்கு பார்க்குறவங்க நல்ல கவனிங்க. முதல்ல என்ன சொன்னேன், கர்த்தருடைய சமூகத்தில் நாட்டப்பட்ட ஒலிவ மர கன்று போல இருக்கணும். கர்த்தருடைய வசனத்தில் வளரணும், கர்த்தருடைய சத்தியத்தில் வளரணும், கர்த்தர் மேலே வாஞ்சியாக இருக்கணும். இந்த அனுபவத்தில் பிள்ளைங்க வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க எங்கே தெரியுமா இருப்பாங்க? அதான் ஆண்டவர் சொல்கிறார்ல, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் நாமத்தை அறிந்திருக்கிறபடியா ஆண்டவரே, என் பிள்ளை வாழ்ந்திருக்கணும் ஆண்டவரே. ஆமென். அதாவது நம்முடைய ஓட்டம் முடியும் போது நம்முடைய பிள்ளையை குறித்து ஏங்கி முடியக்கூடாது. பரவாயில்ல, என் பிள்ளை நல்லா இருக்கிறான், என் பிள்ளை நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்ண முடியும். ஆமே, நான் ஆண்டவரை எவ்வளவு நன்றி சொன்னாலும் எனக்கு தீராது. என்னுடைய தகப்பனார் மரிப்பதற்கு முந்தின நாள் அழகிய மண்டபத்தில் ஒரு மீட்டிங்கில் நாங்கள் ஒர்ஷிப் பண்ணிகிட்ருக்குறோம். அப்பா இன்னொரு மீட்டிங் முடிச்சுட்டு வராங்க, வந்து காரை வெளியே விட்டு அப்படியே நாங்கள் பாடி ஆராதிக்கிறோம், பெரிய கூட்டம் இருக்குது, வெளியே நின்று அவங்க ரசிச்சுட்டு எங்கள் ஒர்ஷிப் முடியதோட நின்று ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்திருக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு கூட அப்பா கூட இருந்த ரெண்டு பிரதர்ஸ் சொன்னாங்க, அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க பாஸ்டர் அப்படின்னாங்க. அப்படி உள்ள ஏன் வரலங்க, உள்ளே வந்தால் பிடிச்சி அவர் அப்பாவை ஸ்டேஜில் கொண்டு உட்கார வச்சுருவாங்க, அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க. ஆமென். ஹல்லேலூயா! நீதிமொழிகளில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், என் மகனே என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து, சந்தோஷப்படுத்து. நாளைக்கு பிள்ளையை குறித்து நினச்சிட்டு பிள்ளை நல்லா இருக்கிறான், பிள்ளை சூப்பர், ஆண்டவர் சமூகத்தில் ஆவிக்குரிய பூமிக்குரிய எல்லா நிலையிலும் என் பிள்ளை நல்லா இருக்கிறா, அந்த ஒரு திருப்தியோடு தான்
இந்த பூமியில் நம்முடைய ஓட்டத்தை முடிக்கணும். அதற்காகவே கர்த்தர் இன்னும் இந்த திரியை அணையாமல் பாதுகாக்கிற கிருபைகளுக்காக ரெண்டு கைகளை உயர்த்தி, என்னிலும் பக்தன்மார், என்னிலும் சக்தன்மார், எத்தனையோ பேர் வீணுபோ, என்னிலும் பக்தன்மார், ஆமே, என்னிலும் சக்தன்மார், எத்தனையோ பேர் ரபாக்கபதரோ, ஏழையம் ஞானின்ற சந்நிதியில் நின்னும் நிற்கும் கிருபையே, ஏழையம் ஞானின்ற சந்நிதியில் நின்னும் நிற்கும் நீ என் பட்சம் அதி, நீ என் பட்சம் மதி, நின்றே கிருபாமதி, நீ என்றே நாதனல்லோ இயேசுவே, நீ என்றே தெய்வமல்லோ. பிள்ளைகள் பந்திய சுற்றி எழுதி வச்சிருக்கீங்களா? இதுக்காகலாம் ஜெபம் பண்ண போறோம். அடுத்து ஒரு காரியம், முக்கியமான காரியம், கடந்த நாளில் பரிசுத்தாவியானவர் அதிகமாக இடைப்பட்டு கற்றுத்தந்த காரியம், எப்படி இருக்கக்கூடாது, நாம் எப்படி இருக்கக்கூடாது. முதலாவது ஏசாயா 39 அதிகாரம் அதனுடைய 7-8 வசனங்கள். பெறப்போகிற உன் சந்ததியாகிய உன் குமாரரிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரமனையிலே அரமனை வேலைக்காரராக இருப்பார்கள். உன் பிள்ளைங்க நீ செஞ்ச ஒரு காரியத்தின் நிமித்தம் பாபிலோன் ராஜாவின் அரண்மனையில் வேலைக்காரங்களாக இருக்க போகிறாங்க அப்படின்னு யாரை பார்த்து? ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவை பார்த்து சொல்லுகிறார். உன்னுடைய ஒரு செயல் நிமித்தம் நாளைக்கு நீ இன்னைக்கு ராஜாவாக இருக்கிற, ஆனால் உன்னுடைய ஒரு நீ செஞ்ச காரியத்தின் நிமித்தம், அவன் செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? பாபிலோன் ராஜா ஆட்களை அனுப்புவான், எசேக்கியா ராஜா வியாதியாக இருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் உடனே ஆட்களை அனுப்புனதும் இவன் என்ன பண்ணுவான்? ஆலயத்தை, பொக்கிஷ ஆலயம் எல்லாத்தையும் அந்நியனுக்கு திறந்து காட்டிடுவான். அவன் அதை மனதில் வைத்து கொண்டு போகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த செயலின் நிமித்தம் நாளைக்கு பாபிலோன் படையெடுத்து வந்து அத்தனையும் அபகரித்து கொண்டு போயிடுவான். நீ செய்த இந்த செயலின் நிமித்தமாய் உன் பிள்ளைங்க நாளைக்கு, உன் பிள்ளைங்களில் சிலர் ராஜாவாக இருக்க வேண்டிய பிள்ளைங்க நாளைக்கு வேலைக்காரங்களாக இருக்க போகிறாங்க. இதை கேட்டதும் எசேக்கியா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அடுத்த வசனம், அப்பொழுது எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, நீ சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி, என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே என்றான். எசேக்கியாவாய் இராதிருங்கள். இந்த விஷயத்தில் எசேக்கியாட்ட நிறைய நல்லது இருக்கு, ஆனால் இந்த விஷயத்தில் எசேக்கியாவை இராதிங்க. ஏய், இன்னைக்கு உனக்கு பிரச்சனை வராது எசேக்கியாவே, ஆனால் நாளைக்கு உன் பிள்ளைக்கு காரியத்தில் பிரச்சனை. என் நாட்களிலாவது நான் சமாதானமாக இருக்கிறேனே. இன்னைக்கு அநேக பெற்றோர் இப்படி தான் வாழ்கிறாங்க. நம்ம இருக்கிறது வர சமாதானமாக இருந்துட்டு போவோம், அதுக்கப்புறம் விதி அவன் தலையெழுத்து. எசேக்கியாவா இராதே, நான் சமாதானமாக இருக்கிறானோ இல்லையோ என் பிள்ளை சமாதானமாக இருக்கணும். நான் இன்னைக்கு எந்தெந்த காரியத்துக்காக பாரப்படுறேனோ அழுறேனோ வேதனைப்படுறேனோ அந்த காரியத்துக்காக நாளை என் பிள்ளை அழக்கூடாது. இன்றைக்கி அநேகர் எசேக்கியாவை மாதிரி ஒரு நல்ல ராஜா அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை, ஆனால் பிள்ளை விஷயத்தில் கோட்டை விட்டான். அதை அவன் பார்த்துப்பான், விடு, அப்போ தான் நான் இல்லையே, நான் தான் போயிடுவேனே, ஏன் நாட்களில் சமாதானம் இருக்கும்ல. ஏ எசேக்கியாவே, கர்த்தருடைய வார்த்தை வருது. இதே போல தான் நீ வியாதியாக இருந்தபோது உன்னை நோக்கி ஒரு வார்த்தை வந்தது, உனக்கு ஒரு பிரச்சனை என்று வந்தபோது சுவர்புறமாக திரும்பி அழ தெரிந்த உனக்கு, நாளைக்கு உனக்கு ஒரு பிள்ளைக்கு பிரச்சனை என்று வந்தபோது ஏன் உன்னால் அழ முடியல?
உன் ஜீவனுக்காக உத்தரவாதம் எடுத்து கண்ணீர் வடித்தாயே, உன் பிள்ளை நாளைக்கு ராஜாவா இருப்பான்ற வார்த்தை வேலைக்காரன் இருக்க போறான்னு சொன்னதும் நான் ராஜாவா தானே இருப்பேன், என் ஸ்தானத்துக்கு பிரச்சனை இல்லையே, அது போதும். ஏன் என்னுடைய என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு பிரச்சனை இல்லையே, ஏன் நாட்கள் சமாதானம் தானே, அது போதும். உன் வியாதி நீங்க அழுதாயே, உன் பிள்ளைக்காக நீ அழுத அவர் கேட்க மாட்டாரா என்ன? இந்த நாளில கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை கேளுங்கள். நீ பிழைக்க மாட்டேன், யாருடைய வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் நேரத்துக்கு நேரம் மாற்ற மாட்டார், ஆனா அழுத போது அவருடைய இரக்கத்துக்கு முடிவு கிடையாதுங்க. அவன் சுவர் பொறுமாய் திரும்பி அழுறான் நமக்கு முன்பாக, அதுக்கு மேல வார்த்தை இல்லை. கர்த்தருடைய வார்த்தை எதிர்க்கவோ திருப்பவோ நாம யாருங்க? ஆனா அவன் அழுத போது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஆதரவா இருக்கேன்பா இந்த தீவு. ஏன்னா அவர் கையில தாங்க எல்லாமே இருக்கு, அவர்கிட்ட தான் எல்லாமே இருக்கு. உன் நாட்களுடைய 15 வருஷம் கூட்டுவேன் அந்த இடத்துல. ஆண்டவர் எல்லாத்தையும் மாத்தினார்ல. 38வது அதிகாரம், 39வது அதிகாரம் பெரிய பாடம். தனக்கு ஒரு பிரச்சனை வந்த போது அழுதான், நாளைக்கு அவன் சந்ததிக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்த போது அசால்ட்டா விட்டுட்டான். ஏன்? அவன் நாட்களில் பிரச்சனை வராது. அவன் நாட்கள் முடிந்து பிள்ளைங்க வளரும் போது தான் பிரச்சனை வரும். இது ஏற்கனவே எச்சரிக்கிறார். இதுதான் கர்த்தர் இன்றும் எச்சரித்து கொண்டிருக்கிறார். இந்த நாட்களில் என்ன எசேக்கியாவ மாதிரி சொல்ல போறோமா? இல்லை, என் நாட்களிலாவது சமாதானம் இருக்குமே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு போய் கொண்டிருந்த போது எருசலேம் பெண்கள் அழுது கொண்டிருந்தார்கள். இயேசுவை பார்த்து இயேசு நின்று அவர்களை பார்த்து சொன்னார், எனக்காக அழாதிருங்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் உங்களுக்காக அழணும், அதே போல உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழணும். எசேக்கியா தனக்காக அழுந்தான், தன் பிள்ளைக்காக அழல, தன் பிள்ளைக்காக அழல. அவனெல்லாம் திருத்த முடியாது, இவங்கெல்லாம் திருத்த முடியாது, நான் இருக்கிறது வரைக்கும் இல்லைங்க, பிள்ளைகளுக்காக அழணும். தேவன் எச்சரிக்கிறது, தேவ எச்சரிப்பை சரியா புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் எச்சரிக்கிறது, ஏய் இத புசிக்கிற நாளில் நீ சாகவே சாவாங்கிற வார்த்தை சொல்லி எச்சரிக்கிறது. எதற்காக? நீ சாக கூடாதுங்கிறதுக்காக. நீ அந்த மாதிரி போயிடக்கூடாது. இங்கே தீர்க்கதரிசியை கொண்டு எச்சரிக்கிறார். அவன் என்ன செய்திருக்கணும்? பிழைக்க மாட்டேன் வார்த்தை கேட்டபோது எப்படி அவன் அழுதானோ புலம்பினானோ, அதே போல ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து அவன் அழுதுருக்கணும், அவன் புலம்பி இருக்கணும். ஆண்டவரே என்ன என்னன்னாலும் பண்ணிருங்கப்பா, என் பிள்ளைய விட்டுருங்கப்பா, என் பிள்ளைங்க நல்ல அழுதுருக்கணுமா வேண்டாமா? பிரேஸ் த லார்ட். செய்ய தவறிட்டான். இது நாமளே டிசைட் பண்ணிடுவோம், இவனை இவன் திருத்த மாட்டான், இவனை திருத்த முடியாது. ஆமென். கர்த்தர் நாளைக்கு கேட்பார், இவ்வளோதான் உங்களுக்கு பிள்ளைங்களா? எங்க உன் பையன்? எங்க உன் பொண்ணு? ஆமே. அவன் தன்னுடைய செயலை நினைத்து வருந்தவில்லை. அவன் பார்க்கிறான், இதனால யார் பாதிக்கப்படுவா? நானா? என் பிள்ளை எனக்கு அடுத்து வர தலைமுறையா? அடுத்த தலைமுறை தான், இப்போ பிரச்சனை இல்லை. அதனுடைய விளைவுகள், அடுத்த தலைமுறையினர் தேவ சமூகத்தை விட்டு தள்ளப்பட்டார்கள், பாபிலோனுக்கு அடிமைகளாய் கொண்டு போகப்பட்டார்கள். அங்கே 70 வருடம் அடிமையாக்கப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும்படிக்கு உன்னுடைய காரியங்கள் இருப்பதாக. எசேக்கியாவை போல இந்த விஷயத்தில் காணப்படாதிருங்கள். 2வது பாருங்க, சவுல். 1 சாமுவேல் 20வது அதிகாரம் 32-33 வசனங்கள். அவன் ஏன் கொல்லப்பட வேண்டும்? அவன் என்ன? தாவீதை குறித்து, தாவீது ஏற்க மேல சவுல் அவ்வளவு கடுப்புல இருக்கிறான், தாவீது கையில கிடைச்சா கொன்றுவேன் அப்படின்னு கேட்கும் போது சவுல் என்ன பண்றான் பாருங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சவுல் அவனை குத்தி போட அவன் மேல் ஈட்டியை எறிந்தான். அப்பொழுது சவுல் அவனை குத்தி போட, யாரை குத்தி போட?
யோனத்தான குத்தி போட ஈட்டி எறிந்தான். யார் மேல உள்ள கோபத்தில்? தாவீது மேல உள்ள கோபத்தை பிள்ளைகிட்ட காட்டுறோம். Praise the Lord. Amen. Live ஓடுதா? ஓகே, இந்த வார்த்தை எல்லாரும் கேட்கணும். அதுக்குதான் எனக்கு தெரியும் இந்த மாதிரி தடைகள்லாம் வரும்னு. ஆனாலும் கத்த தடைய மாட்டுவா. யார் மேல உள்ள கோபத்தை பிள்ளைகிட்ட காட்டுறோம்? வேறொருவன் மேல உள்ள கோபத்தை வீட்டில் வந்து காட்டுறது. பிரேசலா. யார் மேல உள்ள கோபத்தை பிள்ளைகிட்ட காட்டுறது? ஏன்பா இப்படி இருக்கிறீங்க? தள்ளிப்போ. ஏன்பா இந்த மாதிரி பண்றீங்க? அவ்வளவுதான். ஈட்டி எடுத்து தாவீதுக்கு மேல எரியறதுக்கு வச்சிருந்த ஈட்டிய அந்த கோபம் தாங்க முடியாம பிள்ளைய மேல எரியறது, பிள்ளை அட்டாக் பண்றது. இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? யோனத்தான் வாழவில்லை. யோனத்தான் எப்படிப்பட்டவன? யோனத்தான் தாவீதை கம்பேர் பண்ண யாருங்க பெஸ்ட்? இல்ல. ஆனா தகப்பன் ஈட்டிய பையன் மேல எரியறான். அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா கோபத்தோடு எழும்பி போயிருவோம். பாருங்க 34வது வசனம். கோபதாபமாய் பந்தியை விட்டு எழும்பி போயிட்டான். யார் மேலோ கோபத்தை? பிள்ளை மேல காட்டுறது. பிள்ளை மேல வீட்டில் வந்து காட்டுறது. ஆபீஸ்ல உள்ள கோபத்தை வீட்டில் வந்து பிள்ளைங்களுக்கு தெரியாது. அப்போதான் வருவாங்க பிள்ளைங்க மேல எரிஞ்சு விழுவாங்க. பாருங்க ஏதோ கோபத்தை மனசுல வச்சுட்டு பிள்ளைங்களை அடி அடி நடிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி இருக்காதீங்க. அந்த பிள்ளை பந்தியை விட்டு எழும்பி போயிடும். அந்த பிள்ளை எழும்பி போயிடும். ஆமே. நாளைக்கு ஆண்டவர் கணக்கு கேட்பார். நாளைக்கு ஆண்டவர் கேட்பார் எங்க உன் பையன். சவுல்டக் நிச்சயம் கேட்டிருப்பார்ல, எங்க யோனத்தான்? யோனத்தான் எங்க? யோனத்தை வந்து கரெக்ட் பண்ணுறான். அப்பா அவங்கள்ட்ட இந்த தப்பு இருக்குப்பா. சிலர் பாருங்க இந்த பரம்பரை பரம்பரை சண்டைகள் ஓடும். ஏன் தெரியுமா? பிள்ளைங்களுக்குள்ள அந்த தீமையை ஊட்டுவாங்க. நாலு பிள்ளைங்க இருப்பாங்க, மூணு பிள்ளைங்க இருப்பாங்க, அஞ்சு பிள்ளைங்க இருப்பாங்க. அந்த சின்ன வயசுலேருந்தே அந்த ஆளை வந்து ஒரு பகையாளியாகவே ஊட்டுவாங்க. பாருங்க பிள்ளைங்க வளரும்போது ஒரு சில பிள்ளைங்களுக்கு என்ன ஆகும்னா விஷயம் தெரிய வரும். தெரிய வரும்போது கரெக்ட் பண்ண வருவாங்க. அந்த யோனத்தான மாதிரி எப்பவுமே அப்பா சென்டிமெண்ட் வேற, அம்மா சென்டிமெண்ட் வேற. ஆனாலும் சில சரி சரி எது தப்பு என்பதுங்கிற உணரும் போது அம்மா இது தப்புமா, இது இந்த தப்பு உங்ககிட்ட தான்மா இருக்குன்னு சொன்னா உடனே அந்த பிள்ளையே விரோதியா பாக்குறது. அப்பா இது தப்புப்பா, இந்த விஷயத்துல நீங்க தான்ப்பா தப்பு பண்ணீங்கன்னு சொன்னா அவ்வளவுதான். இவன் அல்லது இவா இவளை யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க, இவனை யாரோ ஏதோ பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவனை கானர் பண்றது, அவளை கானர் பண்றது. இல்லைங்க, சவுலா இருக்காதீர்கள். எதுக்கு யோனத்தான் மேல ஈட்டி எடுக்கிறீங்க? இதுக்கு காரணம் என்ன? யார் மேலேயோ வைத்த பகை வளர்ந்து வளர்ந்து கடைசியில் எங்க அடிக்குது பாருங்க? யோனத்தான் மேல, வீட்டில். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு உத்தரவாதி நீங்கள். பிள்ளைகளுக்குள்ளே ஒருபோதும் நஞ்சையும் பகையையும் விரோதத்தையும் ஊட்டாதிருங்கள். நாளை நீங்கள் கையில் எடுக்கிற ஈட்டி தாவீதை எறிவதற்காக எடுத்தாலும் அது யோனத்தான் மேலே தான் போய் படும் என்பதை அறிந்து உணர்ந்து செயல்படுங்கள். என்ன அப்படியே சைலண்ட் ஆயிட்டீங்க அப்படின் இருக்கீங்களா? சிலர் நினைக்கலாம் என்னையே டார்கெட் பண்ணி பேசுவது போல் இருக்கிறது. அப்படி உங்களுக்கு தோன்றுகிறது என்றால் உங்களை தான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. யோனத்தான் பந்தியில் இருக்கக்கூடியவங்க, இன்னைக்கு பந்தியில் இருக்கக்கூடியவன் கோபமாக பந்தியை விட்டு எழும்பி போக காரணம் என்ன? கேட்டால் சொல்லுவாங்க ஏன் பிள்ளை சரியில்லை, ஏன் பிள்ளை வரமாட்டான். என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்க நீங்க? தாவீது மேல இருக்கிற கோபத்தை பையன் மேல காட்டுறது. யார் மேலேயோ இருக்கிற கோபத்தை வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க மேல காட்டுறது, மனைவி மேல காட்டுறது, புருஷன் மேல காட்டுறது. இது என்ன ஆயிரும்? கடைசி வரை அந்த பந்தியில நிலைத்திருக்க முடியாது. அவன் கோபதாபமா எழும்பி போயிட்டான். யோனத்தானுக்கு கோபம் உண்டாயிட்டு. வேதம் என்ன சொல்லுகிறது? கொலோசியர் 3:21, உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடிக்கு. அந்த வசனத்தை வாசிங்க. கொலோசியர் 3:20, பிதாக்களே உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடிக்கு அவர்களுக்கு கோபம் ஊட்டாதிருங்கள். இந்த சவுலினுடைய இந்த செயல் யோனத்தானுக்கு கோபம் வந்துட்டு, எங்க அப்பா இப்படி பண்றாரு. அது என்ன ஆயிட்டு? அவனை திடநற்று போக பண்ணிட்டு அவனால வாழ்ந்திருக்க முடியவில்லை. Thank you, Father. சவுல போல இருக்காதீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.
யார் மேல உள்ள கோபத்தை பிள்ளைங்கிட்ட காட்டாதீங்க. உத்தரவாதியா இருக்க வேண்டியவர்கள். ஆமே. யார் மேலேயோ கோபம், தாவீது மேல உள்ள கோபம், அவன் நியாயம் பேசுறான்னு கேளுங்க. குழந்தைகள் பாலகர் வாயினாலும் கர்த்தர் என்ன உண்டு பண்ணுவாராம், பலன் உண்டு பண்ணுவார். சில நேரத்தில் ஆலோசனை பிள்ளைங்க மூலமாகவும் வரும். ஆமாம் கேளுங்க என்ன சொல்கிறான். கரெக்டு தானே? இது என்னன்னா, நான் இன்னார பகைக்கிறேன், அதனால என் பிள்ளை அவங்கள பகைக்கணும். எனக்கு அவங்க விரோதி, அதனால என் பிள்ளைக்கு அவங்க விரோதி. என் பிள்ளை போய் அவங்கள்ட்ட பேசிடக்கூடாது, அவங்களுக்காக என்கிட்ட வந்து நின்றக்கூடாது. அப்படி நின்னா நான் ஈட்டி எடுத்து, நமக்கு ஈட்டியெல்லாம் வைக்க மாட்டோம், ஆனால் ஈட்டியை விட கொடூரமான ஒரு ஆயுதத்தை வாய்க்குள்ளே வச்சுருக்குறோம். வச்சிருக்கீங்களா? இப்போ காட்டாமல் நீங்கள் மாஸ்க் போட்டிருக்கீங்க, ஆனால் வீட்டில் போனதும் உங்கள் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாஸ்கை போட்டு விட்டுட்டு நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்க. ஏன்பா இப்படி பண்ணுறீங்க? ஏய், நீ அவங்க கூட சேர்ந்துட்டு என்ன, முடிஞ்சு வா. என்ன ஈட்டி குத்து குத்துன்னு குத்தி கீறி போட்டு, அவன் கொஞ்ச நேரம் கூட இருந்திருந்தா சவுல் அவனை கொன்னிருப்பான். யார் மேலுள்ள கோபத்தை, வைராக்கியத்தை? ஆமே, நல்ல கவனமாக கேளுங்க. எப்பவுமே என்ன ஜெபம் பண்ணணும்னா, ஆண்டவரே என்கிட்ட நன்மையும் இருக்கு தீமையும் இருக்குப்பா, என்கிட்ட இருக்கிற நன்மை மாத்திரம் என் பிள்ளைக்குள்ள வளரணும் ஆண்டவரே. அப்படி ஜெபம் பண்ணும், அதுதான் உத்தரவாதம் எடுக்கிறது. உத்தரவாதம் எடுத்தீங்க என்ன, ஆண்டவரே நான் தாவீதை பகைக்கிறேன், யோனத்தை நேசிக்கிறான் ஆண்டவரே. அந்த சேஞ்ச், அந்த மாற்றத்தை பார்த்து சவுலே நீ திருந்தி இருக்கணும். என்ன மாதிரி என் பிள்ளை இல்லையே, இது என்ன மாதிரி அவன் இல்லை, எனக்கு பா இப்படி ஒரு பையன் பிறந்திருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி அவனை கார்னர் பண்ணி, நாக்கு நாக்கு என்னும் ஈட்டினால எவ்வளவு தாக்க முடியுமோ தாக்கி அவனை பந்தியை விட்டு எழுப்பி போக பண்ணுகிறது. பிள்ளைங்களை சர்ச்சில் உட்கார வச்சுட்டு பிள்ளைங்களை பற்றி சாட்சி, இவன் சரியில்லை அவ சரியில்லை, நீங்கள் அவங்களுக்காக எல்லாம் ஜெபம் பண்ணிருங்க. அதோட அவன் தான் அவனுக்கு கடைசி ஆராதனை. எப்படிங்க இருக்கும், என்ன என்ன, நான் மேடையில் வாசிட்டு இருக்கிறேன் கீபோர்டில், எங்கள் அப்பா மைக்கில், இல்லை எங்கள் அம்மா சாட்சி சொல்கிறாங்களாம், அவன் என் கீபோர்டெலாம் வாசிக்க சரிதான், அவன் அவன் வீட்டில் சரியில்லை, இப்படி வந்து அவன் சாட்சி சொன்னாங்கன்னா அன்னைக்கு தான் நான் கீபோர்டு வாசிக்கிறது கடைசியாக, அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக அவங்கள தான் வாசித்துட்டு இருப்பேன். எப்படிங்க, யாருக்கிட்டே உங்கள் பிள்ளைங்களை ஏதோ நாக்கு என்கிற ஈட்டியால் வச்சு காயப்படுத்தி குத்தி அந்த பந்தியை விட்டு அவன் எழுப்பி போயிட்டான். இந்த வார்த்தைகள் எல்லாம் சரித்திரம் படிப்பதற்காக நமக்கு எழுதி கொடுக்கப்படவில்லை. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானிக்கிறான். நான் ஒரு ஆளை பகைச்சா என் பிள்ளை அவங்கள பகைக்கணுங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. அந்த பகை அவங்களுக்குள்ள, ஆண்டவரே என்னில் இருக்கிற நன்மை மாத்திரம் என் பிள்ளைக்குள்ளே வரட்டும், என்னில் இருக்கிற தீமை என்னோட போட்டும் ஆண்டவரே, அது எனக்குள்ள கருகட்டும் ஆண்டவரே, அது ஒருபோதும் என் பிள்ளைக்குள்ள விதைக்கப்படக்கூடாது. ஆமென். நான் சொல்றது, ஆமோதிக்கிறவர்கள் மாத்திரம் கரங்களை அசைத்து ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். தாவீது மேல இருக்கிற கோபத்தில் யோனத்தனுக்கு மேல ஈட்டி எறிகிறான். ஒரு நாள் இந்த தப்பு பண்ணாதீங்க. ஆமென். யார் மேல உள்ள கோபத்தை பிள்ளைங்க கிட்ட எரியாதீங்க. அந்த பிள்ளை பந்தியில் நிலைத்திருக்க முடியாது. உன் பந்தியை சுற்றி ஒளிவு மர கண்டா இருக்கணும்னா இந்த விஷயத்துல ஞானமா இருக்கணும், இந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். இல்லைன்னா எழும்பி போயிடும். யோனத்தன் எழும்பி போயிட்டான், எழும்பி போயிட்டான். மூன்றாவது காரியம், தாவீது 2 சாமுவேல் 14 21-21 அப்பொழுது ராஜா யோவாபை பார்த்து, இதோ இந்த காரியத்தை செய்கிறேன், நீ போய் அப்சலோம் என்னும் பிள்ளையாண்டானை திரும்ப அழைத்து கொண்டு வா என்கிறான். அதற்கு முன்னே ஒரு சம்பவம் நடக்கும், அப்சலோம் அம்மோன் என்கிறவனை கொண்டு விடுவான். இதனால தாவீது பயங்கரமாக கோபத்தில் இருப்பார். உடனே அப்சலோம் போய் தன்னை மறைத்து கொள்வான். சில நாட்கள் சென்ற பிறகு, சில மாதங்கள் சென்ற பிறகு, யோவாபை வச்சு மெதுவாக தூது விடுவான் ராஜாக்கு, எப்படியாவது எருசலேமுக்குள்ளே வர சொல்லுங்க அப்படின்னு. ராஜாவும் மகன் அல்லவா, மன்னிக்கிறான். மன்னிச்சுட்டு என்ன செய்கிறான், சரி உள்ளவ எருசலேம் கூட்டிட்டு வா அப்படின்னு.
கூட்டிட்டு வர வச்சுட்டு ஒரு தப்பு பண்ணுவார் பாருங்க தாவீது. அது என்ன தப்பு? 23-24 வாசிங்க. பின்பு யோவாபு எழுந்து கேசூருக்கு போய் அப்சலோமை எருசலேமுக்கு அழைத்து கொண்டு வந்தான். ராஜா என்ன செஞ்சிருக்கணும்? கூப்பிட்டு பேசியிருக்கணும். ஆனா அவன் என் முகத்தை பார்க்க வேண்டியதில்லை, தன் வீட்டுக்கு திரும்ப போகட்டும் என்றான். அப்படியே அப்சலோம் ராஜாவின் முகத்தை பார்க்காமல் மன்னிச்சிட்டான், ஆனா பேச மாட்டான். பிள்ளை பண்ண தப்ப மன்னிச்சிட்டாரு, ஆனா தகப்பன் என்ன செய்ய மாட்டாரு? பேச மாட்டார். ஏன்னா அவர் ராஜா இல்ல, பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். மன்னிக்கிறாங்க, பேச மாட்டாங்க. ஒரு நல்ல தகப்பன் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன உவமையில் ஒன்று. தன் மகன் திரும்பி வந்தபோது அவனை கட்டி அணைத்து முத்தமிட்டு சேர்த்து கொள்ளணும். எதற்கு இதை செய்கிறார்? இந்த அன்பு எதற்காக? அன்பு திரளான பாவத்தை மூட, இனி ஒரு பாவம், இனி ஒரு தீமையை நீ செய்யக்கூடாது என்பதற்காக. சரி, நான் மன்னிச்சிட்டேன் அப்படி சொல்லிட்டு அவர் மன்னிப்பை காட்டினார். தாவீதுக்குள்ளே அப்சலோம் மேல அன்பு இருக்கு, கொஞ்சம் கூட இல்லைன்னு இல்லை, ஆனா அதை வெளிப்படுத்த விட்டுட்டான். அன்பு இருந்தால் வெளிப்படுத்துங்கள், அடக்கி வைக்காதிருங்கள். அதன் பிறகு வெளிப்படுத்த தோன்றினாலும் அதை செலுத்த வேண்டிய நபர் அங்கே இருக்க மாட்டார்கள். அப்சலோம் மரித்த பிறகு தாவீது என்ன சொல்லி அழுதான்? என் மகனே அப்சலோமே, உனக்கு பதில் நான் மரித்தேனால் நல்லமா இருக்குமே என்று. அப்போ அவ்வளவு அன்பு உள்ள இருக்கு, ஆனா காட்டல. அது என்ன ஆகிவிட்டது? அப்சலோமை தகப்பனுக்கே விரோதமாய் செயல்பட வைத்து விட்டது. தகப்பனுக்கு அகேன்ஸ்டா. அதனால என்ன? தகப்பனையும் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போய்விடும். அவனுடைய வாழ்க்கை பாதியில் அணைந்து விட்டது. பிள்ளை மேல பாசம் இருக்கா? அதை காட்டுங்க, உண்மையா காட்டுங்க. இந்த இங்கே என்ன நடந்திருக்கணும்? அவனை கூப்பிட்டுருக்கணும். கூப்பிட்டு பேசும்போது தெரிஞ்சிருக்கும் இந்த அப்சலோம் உண்மையிலே தெரிஞ்சிருக்கிறானா, இல்லை அடுத்த தந்திரத்துக்கு ஏதாவது பிளான் வச்சிருக்கானா தெரிஞ்சிருக்கும். இது அப்படிலாம் மன்னிச்சிட்டேன், அவன் என்ன பார்க்க தேவையில்லை, நான் ரொம்ப பிஸி. சிலர் பார்த்துருக்கீங்களா, பிள்ளைங்கிட்ட பேச டைம் இருக்காது. கேட்டா ரொம்ப, நான் ராஜா ரொம்ப பிஸி, எனக்கு நிறைய வேலை இருக்கு, இப்பெல்லாம் எனக்கு பேச முடியாது, பேச முடியாது, பேச முடியாது. ஆமென். இந்த விஷயத்துல தாவீதா இருக்காதீங்க. ஆண்டவர் ஒரு தகப்பனை சொல்லுவார் அல்லவா, பேசி அவன்கிட்ட பேசி. பேசும்போது தெரியும் ஒரு தகப்பன் இவர் உண்மையிலே என் மேல பாசமா இருக்கிறார் அப்படிங்கிறது. பாசத்தை வந்து வெளிப்படுத்தணும், வெளிப்படுத்தணும். பிள்ளைங்க கிட்ட வெளிப்படுத்தும் போதுதான் ஓகே, அந்த ஒருவன் நேசத்துக்காக எதையும் செய்வான். அவன் தீமையே அவனுக்குள்ளே இருந்தாலும் இந்த தகப்பன் காட்ட வேண்டிய இடத்துல அந்த பாசத்தை உண்மையாக காட்டியிருந்தால் அந்த தீமை இல்லாமலே போயிருந்திருக்கும். காரணம் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அன்பே பெரியது. அன்பை விட பெருசு எதுவுமே கிடையாது. மன்னிக்கிறார் தகப்பன், ஆனால் பேசலை, அப்சலோம் கிட்ட பேசலை. நீங்கள் நிறைய பேர் இந்த தப்பு பண்ணுறோம், மன்னிக்கிறோம் ஆனால் பேச, அதுக்கப்புறம் பழையது மாதிரி பேச மாட்டோம் பிள்ளைங்க கிட்ட, அதுக்கப்புறம் முகத்தெல்லாம் திருப்பி வச்சிருவோம். ஆமே, பேசணுங்க. ஏன்? நாம் உத்தரவாதி, நாம் உத்தரவாதி. ஆமே, கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம், சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பேசணும், உன்னை கூப்பிட்டு பேசணும் இந்த விஷயத்தில். இனி அவன் வாழ்க்கையில் தவறு வராத படிக்கும். இப்போ அவனை சார்ந்து வந்திருக்கிறான் அல்லவா, இந்த தருணத்தை பயன்படுத்தணுமா வேண்டாமா? தனக்கு கீழே வைத்திருக்கணும் அல்லவா அப்சலோமை. அவனை தனியே விடக்கூடாது, தனியே விட்டால் தானே இந்த மாதிரி தேவையில்லாமல் யோசிக்கிறான். இந்த நேரத்தில் அவனை தனக்குள்ளே அரண்மனையில் வைத்திருக்க வேண்டுமே. அவனை திருப்பியும் எருசலேமில் இருக்கட்டும், ஆனால் அவனை நான் பார்க்க விரும்பலன்னு சொன்னால் அவன் தனியாக இருந்து என்ன பண்ண? அடுத்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், தாவீது பக்கமாக வருகிற ஆட்கள் எல்லாம் தன் பக்கமாக திரும்பி அடுத்த ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுறான் தாவீதுக்கு அகேன்ஸ்டா. அப்போ அந்த இடத்துல மன்னிக்கிற போதே அவனை தனக்குள்ளேயே தனக்கு கீழே வைத்திருப்பானால் தாவீதுடைய கண்ட்ரோல்லே இருந்திருப்பார், தகப்பனுடைய கண்ட்ரோல்ல இருந்திருப்பான். தப்பு பண்ணுவதற்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். தகப்பனுடைய பாசம் அவனை நிச்சயமாற்றி இருக்கும். ஆனால் பாசத்தை வைத்திருக்கிறான், ஆனால் வெளிக்காட்ட தவறிவிட்டான். அந்த விஷயத்தில், அந்த ஒரு விஷயத்துல
இதெல்லாம் ஒரு ஒரு திருஷ்டாந்தமாய் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இப்படி இருக்கணும். ஆபிரகாமுடைய வாழ்க்கை எடுத்தாலும் சரி, யாருடைய வாழ்க்கை எடுத்தாலும் சரி, எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பார்த்தாலும் சரி, அதில் ரெண்டு காரியம் வேதம் நமக்கு காண்பிக்கிறது. என்ன? இப்படி இரு, இப்படி இருக்காத. இதுதான் யாருடைய வாழ்க்கையிலையும் சரி, நம்முடைய வாழ்க்கை நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படிதான் நம்ம பாடமாக இருக்கிறது. அருமையான, எங்க அப்பா இப்படி பண்ணாங்க, நான் அப்படிதான் பண்ண, அப்படி அல்ல. என் அப்பா கிட்ட வெளிப்பட்ட காரியத்தில் எதை நான் செய்யணும், எதை செய்யக்கூடாது என்பதற்கு ஆண்டவர் அதை காட்டித்தரார். எங்க அப்பா இந்த தப்பு பண்ண நானும் பண்ணியே ஆகணும் அப்படி கிடையாது. இந்த காரியத்தில் எங்க அப்பா தப்பு பண்ணிட்டாங்க, அந்த விஷயத்தை நான் பண்ணக்கூடாது. இந்த விஷயத்தில் எங்க அப்பா நன்மை பண்ணாங்க, அந்த காரியத்தை நான் பண்ணணும். இதுதான் பாடம், இதுதான் பைபிள். பைபிள் ஏன் எல்லாரும் இப்படி காண்பித்து தருகிறது என்றால், எந்த பக்கம் திரும்பினாலும் ஆமென், எந்த தவறும் இல்லாத ஒரே ஒருவர் தான் உண்டு, அவர் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. எனவே தான் எபிரேயர் 12:1 சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவையே நோக்கி. நம்முடைய ஃபோக்கஸ் அங்கே மட்டும்தான் இருக்கணும். வேற எந்த நபரை நம்ம டீட்டெயிலாக பார்த்து போய் கிட்ட போனாலும் அவங்க கிட்ட சில பிள்ளைகளை நம்மால் பார்க்க முடியும். இந்த விஷயத்தில் தாவீது எல்லாத்துலேயும் பெர்ஃபெக்ட், எல்லாத்துலேயும் டாப். ஆண்டவருக்கு அடுத்த விஷயம், ஆலயத்துக்கு அடுத்த விஷயம். ஆனால் அந்த அப்சலோம் விஷயத்தில் பண்ண ஒரு சின்ன காரியம் அது மிகப்பெரிய ஒரு விளைவை, ஆபத்தை கொண்டு வந்து விட்டது. இப்படி இருக்காதிருங்கள். அடுத்து ஒருவர் ஒரு காரியம், அதுதான் நியாயாதிபதிகள் 11:1 சொல்லி நான் செபிக்க போகிறோம். 30:31 அப்பொழுது எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணி, தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்பு கொடுத்தால், 31, நான் அம்மோன் புத்திரரிடத்திலிருந்து சமாதானத்தோடு திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரிதாகும், அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்றார். 34 எப்தா மிஸ்பாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு வருகிற போது, இதோ அவன் குமாரத்தி தம்புரு வாசித்து நடனத்தோட அவனுக்கு எதிர்கொண்டு வந்தாள். அவள் அவனுக்கு ஒரே பிள்ளையானவள், அவளை அல்லாமல் அவனுக்கு குமாரனும் இல்லை குமாரத்தியும் இல்லை. அவள் 35 அவன் அவளை கண்டவுடனே தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு, ஐயோ என் மகளே, என்னை மிகவும் மனமடியவும் கலங்கவும் பண்ணுகிறாய். நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்றக்கூடாது என்றான். இங்கே எத்தாவுடைய பொருத்தனை அதிலே நான் கை வைக்கவில்லை, எத்தாவுடைய வாழ்க்கை அதிலே நான் கை வைக்கவில்லை. ஆனால் ஆவியானவர் கற்றுத்தந்த ஒரு காரியம் இந்த விஷயத்தில் நல்ல கவனிங்க. எத்தா ஒரு பொருத்தனை பண்ணுறார். என்ன பொருத்தனை? ஆண்டவரே நான் யுத்தத்தில், இது ஆண்டவர் கேட்கல, ஆண்டவர் கேட்கல, நீ இப்படி யுத்தத்தில் ஜெயிச்சுட்டு போகும்போது உன் முன்னாடி எது வருதோ யார் வர்றாங்களோ அவங்கள பலி செலுத்தணும்னு ஆண்டவர் கேட்கல. எத்தாவே வாயை திறந்து சொல்கிறார், ஆண்டவரே இந்த விஷயத்தில் என்ன வருதோ நான் பலி செலுத்துவேன். இவன் அதே போல் போகிறான், யுத்தத்தில் ஜெயிக்கிறான். வரும்போது என்ன ஆகுது? எத்தாவுடைய மகள் சந்தோஷமாக எதிர்கொண்டு வரும்போது இவன் பார்க்குறான், இவன் எதிர்பார்க்கல, ஒருவேளை மனைவி எதிர்பார்த்துருக்கலாம் தெரியல, அதை விட்டுருங்க. யார் இவன் பார்க்கவில்லை, இவன் பார்த்து மகள் வந்ததும் இவனால் தாங்க முடியல, வஸ்திரத்தை கிழித்து, ஐயோ மகளே நான் இப்படி பொருத்தனை பண்ணிட்டேன் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்கிறான், இதை என்னால் மாற்றக்கூடாது. நல்ல கவனமாக கேளுங்க, நம்முடைய தீர்மானங்களும் நம்முடைய பொருத்தனைகளும் நம்முடைய பிள்ளைகளை விழ வைப்பதற்கு எதுவாக இருக்கக்கூடாது, நம்முடைய பிள்ளைகளை வாழ வைப்பதற்கு எதுவாக தான் இருக்கணும். என்னை நேற்று நைட்டு ரொம்ப என்னை அதிக நேரம் சிந்திக்க வைத்து தூங்க விடாமல் பண்ணின வார்த்தை இதுதான். அதில் ஒவ்வொரு வார்த்தையும் கத்த காட்டி தந்தார். என்ன? ஐயோ மகளே என்று கத்தினாயே எத்தாவே. அதில் ஒரு இடத்துலையாவது ஐயோ ஆண்டவரே தெரியாமல் பண்ணிட்டு ஆண்டவரேன்னு எத்தாவால் சொல்ல முடிந்ததா? இல்லை. எத்தா உன்னுடைய பிரஸ்டீஜ், உன்னுடைய பொருத்தனை வாயை திறந்து பொருத்தனை பண்ணிட்ட நாலு பேர் இப்போ பார்ப்பாங்க இந்த இடத்துல என்னாகும் எப்தாவே. நல்ல கவனிங்க, இந்த இடத்துல ஒருவேளை நீ பொருத்தனையை நிறைவேற்றாமல் போனால் அந்த தண்டனை உன்மேல் வரும். உண்மைதான். ஆனால் உன் பிள்ளைக்காக அந்த தண்டனை உன்னால ஏற்றுக்கொள்ள முடியலையே எப்தாவே. இந்த இடத்துல உன் பொறுமை, உன் பொருத்தனையை நிறைவேற்றாம போனா வாயை திறந்து சொல்லிட்டேன், இப்படி பிரமாணம் இருக்கு, இப்படி சட்டம் இருக்கு, நான் சொல்லிட்டேன், ஓகே, இந்த இடத்துல அது நிறைவேற்றாமல் போனா நாலு பேர் உன்னை தூஷிப்பார்கள். உன் பிள்ளைக்காக அந்த தூஷணத்தை ஏற்றுக்கொள்ள முடியலையா எப்தாவே? இந்த இடத்துல பிள்ளை யார் உத்தரவாதி? பிள்ளை கத்தர் எதற்கு கொடுத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியாய் வளர்ப்பதற்கல்லவா?
ஒரே ஒரு இடத்துல தான் ஒரு மகனை ஆண்டவர் பலியாய் கேட்டார், பலியாய் கேட்டார். அந்த இடத்திலும் நீங்கள் பார்த்தீர்களானால் தெரியும், ஈசாக்கின் மேல ஒரு சின்ன கீறல் கூட விழாமல் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தந்தருள் அடையாளமாய் ஒரு ஆட்டுக்கடாவை எங்க கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு பிள்ளை எதற்காக இந்த பூமியில பிறப்பிக்கப்படுகிறது? அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, அதற்கு ஒரு திட்டம் இருக்கிறது, அதற்கு ஒரு தீர்மானம் இருக்கிறது. அது நிறைவேற்றும்படி அதனுடைய உத்தரவு இங்க என்ன நடந்திருக்கணும் தெரியுமா? என்ன நடந்திருக்கணும்? எத்தாத் வஸ்திரத்தை கிழித்து ஐயோ மகளே என்று சொல்வதற்கு பதிலாய் ஐயோ கர்த்தாவே என்று கதறி இருக்கணும், அந்த இடத்துல அழுது இருக்கணும். என்ன மன்னிச்சிருங்கப்பா, தப்பு பண்ண என்ன தண்டனை எனக்கு தாங்கப்பா, என் பிள்ளை வாழணும்ப்பா, என் பிள்ளை வளரணும்ப்பா. அவனுடைய பொருத்தனை அவள் அறியவில்லை. இந்த இடத்துல எத்தாவுடைய வார்த்தையை பாருங்க, நான் சொல்லிட்டேன் அதை மாற்றக்கூடாது. அந்த வார்த்தையை கூட பாருங்கள், 35வது வசனம், நான் என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன் அதை நான் மாற்றக்கூடாது. அதில் கூட ஐயோ என்னால் மாற்ற முடியுமான்னு தெரியலையே, நான் எதுக்கு ஆண்டவர்கிட்ட கேட்டு பார்க்குறேன். அப்போ அந்த துடிப்பு இல்லை, நான் சொல்லிட்டேன் இப்படி தான், இவ்வளோந்தான், இதுதான் இல்லைங்க. ஆமே, அந்த இடத்துல பிள்ளைக்காக, ஏய் மனாசே தேவனுக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினவர், மனாசைக்கு அகேன்ஸ்டாக கர்த்தர் பேசிட்டார், ஒப்பு கொடுத்தார். மனாசே தன்னை தாழ்த்தின போது கர்த்தர் இறங்கவில்லையா? ஆகாப் பாகால் தீர்க்கதரிசிகளை இஸ்ரவேலுக்குள்ள கொண்டு வந்து ஜனங்களை பாகாலை சேவிக்க வைத்தவன், அவன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்த போது அவன் தன்னை தாழ்த்தின போது தேவன் அதை பார்த்து இறங்கவில்லையா? சிம்சோன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை, அவனுக்கு கொடுக்கப்பட்ட வல்லமையை, ஒரு ஒரு ஸ்திரீக்கு கீழே பணையம் வைத்தவன், அவ்வளவு தேவனை அருவறுக்க தேவன் வெறுக்கிற காரியத்தை செய்தவன், அவன் தன்னை தாழ்த்தி அப்பா இந்த ஒரு விஷயம் எனக்கு இறங்குங்கன்னு சொன்ன போது அதேவன் இறங்கவில்லையா? எத்தாவே இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கணும்? எத்தாவே ஒரு வேளை பொருத்தனை செலுத்தி மாற்றினதா தண்டனை வருதா? என் பிள்ளைய விட்டுருங்கப்பா. ஆமென், பிள்ளைக்காக உத்தரவாதம் பண்ணணுங்க. இந்த எல்லா பிரமாணமும் அன்பு என்கிற ஒரு சொல்லுக்குள்ள இருக்கிறது. அதுதான் கலாத்தியத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. கலாத்தியர் ஐந்தாவது அதிகாரம். தேங்க்யூ ஃபாதர். அதனுடைய 14வது வசனம், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறுகிறது. அன்புங்கிற அன்பு தான் பிரதானம். 1 கொரிந்தியர் 13:13 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த மூன்றும் நிலைத்திருக்கிறது. இதுல எது எது பெரியது? அன்பே பெரியது. இந்த இடத்துல அந்த பாச போராட்டம் பிடித்திருக்க வேண்டாமா? ஆண்டவர் சமூகத்தில் கெஞ்சிருக்க வேண்டாமா? இல்ல இல்ல, இது இப்படிதான் இருக்கு அதனால அப்படிதான், இது இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு அதனால அப்படிதான். அந்த இடத்துல தான் தேவ பிள்ளை கெஞ்சணும். ஆண்டவர் மோசே கிட்ட சொன்னார் அல்லவா, நான் இந்த ஜனங்களை அழிக்க போறேன். அவர் சொன்னது தானங்க. ஆனா மோசே திருப்பி ஆண்டவர் சமூகத்தில் கெஞ்சின போது தேவன் பரிதாபப்பட்டாராம். ஆண்டவர் பரிதாபப்பட்டாராம். அது ஆண்டவர் சொல்லிட்டார், இனி மாற்ற முடியாது. ஆண்டவர் சொன்ன மாற்ற முடியாதுங்க. ஆனால் ஒன்றை மறக்க கூடாது, அதாவது தேவன் அவருடைய பார்வை, அவர் பிரமாணம் கொடுத்தது மனுஷனை அழிக்கிறதுக்கு அல்ல, தீமை அழிக்கிறதுக்கு. பிரமாணத்தை வச்சு மனுஷனை கொல்லக்கூடாது, மனுஷனுக்குள்ள இருக்கிற தீமையை தான் கொல்லணும். ஆமென். பிரமாணத்தை கையில் எடுக்கிறது பிரமாணம். ஆமென். அந்த தீமையை பாருங்க, ஒரு விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ இயேசுக்கு முன்னாடி கொண்டு வந்தாங்கல்ல, ஜனங்கள் எல்லாரும் மோசே எப்படி சொன்னார் சொல்லிட்டு கையில கல் எடுத்தாங்க. அது நிமித்தம் யார் அடிக்கணும்? அவள் அடிக்கணும். இயேசு வார்த்தை எடுத்தார், எதை அடிக்க? அவளுக்குள்ள இருக்கிற பாவத்தை அடிக்க. நான் சொல்ற வார்த்தை எத்தனை பேருக்கு புரியுது? எல்லாரும் சுத்தி இப்படி பண்ணிட்டான், இவனை கொன்னே ஆகணும் அப்படி நிக்கிறாங்க. இயேசு வார்த்தை எடுத்தார், ஜனங்கள் பிரமாணத்தை கல்லாக்கி கையில் எடுத்தார்கள், இயேசு பிரமாணத்தை அப்பமாக்கி கையில் எடுத்தார். ஜனங்கள் பிரமாணத்தை கல்லா எடுத்து கையில் எடுத்து வச்சிருக்கிறாங்க, இப்படி சொல்ல, அதனால இவளை கொல்லணும். இயேசு பிரமாணத்தை அப்பமா எடுத்து கையில வைத்தார், இதை புசி, நீ பிழைப்பாய். ஆமென், ஆமென். எழுத்து கொல்லும், ஆவி உயிர்ப்பிக்கும். நான் சொல்லிய வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. தீமை அகற்றதான் பிரமாணம் கொடுக்கப்பட்டதே தவிர மனுஷனை அழிப்பதற்கல்ல.
பாவத்தை அகற்றதான் பிரமாணம் கொடுக்கப்பட்டதை தவிர மனுஷனை அப்புறப்படுத்துவதற்கல்ல. அந்த பக்கம் வசனம் தான் வச்சு நிக்கிறாங்க, இந்த பக்கம் வார்த்தையானவர் நிக்கிறார். அந்த பக்கம் உள்ளவங்க அவளை அழிக்க பார்த்தாங்க, இவர் அவளை இதுவரை ஆட்டி படைத்த பாவத்தை தீமை அழிக்க பார்த்தார். உடாக்கரபா சந்தரே, எத்தனை பேர் நான் சொல்ற வார்த்தை புரிகிறது? ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம், ஆண்டவரை பிரைஸ் பண்ணுங்க பார்க்கலாம். க்ளோரி, நல்ல கைகளை தட்டி Thank you Father. ஒரு ட்ரையாவது பண்ணிருக்கலாம்ல, ஆண்டவர் பாதத்தில் விழுந்திருக்கலாம்ல. அப்பா என்ன பண்ணுவோம் தெரியலப்பா, ஒரே பிள்ளைப்பா. பாருங்க அவர் பதில் தாரோ தரலையும். ரெண்டாவது ஆனால் நம் ஜபிக்க உத்தரவாதம் எடுத்திருக்கிறோமே. பர்சேபாளுக்கு முதல்ல பிறந்த குழந்தை இல்லை, தாவீது தேவசமத்தில் விழுந்து கிடந்தான். ஆனால் அந்த குழந்தை என்ன ஆயிட்டு இறந்து விட்டது. இறந்ததுக்கு அப்புறம் அவன் எழுப்பிட்டான். ஓகே, என்ன தாவீது இதுக்கு முன்னாடி அழுதுட்டு இருந்தீங்க இப்போ அழல, அது ஏன் உத்தரவாதம்? ஆண்டவர் பதில கேட்கிறாரோ கேட்கலையோ அது ரெண்டாவது. அவர் தம்முடைய பார்வைக்கு நலமானபடி செய்வார், அவர் தம்முடைய பார்வைக்கு நலமானபடி செய்வார்னு சொல்லிட்டு நான் அமைதியா இருக்கோம். இல்ல, என் கையில இந்த பிள்ளை கொடுத்துக்கப்பட்டிருக்குன்னா என்னுடைய கடைசி வரை என்ன, நான் தேவசமத்தில் விழுந்து கண்ணீர் வடிப்பது அவசியம், அது என்னுடைய உத்தரவாதம். ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறாரா கேட்கலையா, தேவன் தம்முடைய பார்வைக்கு நலமானபடி செய்வாருங்க. தேவன் எது செய்தாலுமே அது நன்மைக்காக தான் செய்வார். ஆனால் நம்முடைய உத்தரவாதம் என்று ஒன்று இருக்கிறது. பிள்ளை பலவீனப்படும் போது, கஷ்டப்படும் போது, அல்லது ஏதாவது தீமையில் அகப்படும் போது நம்ம உத்தரவாதம் என்ன? தேவ சமூகத்தில் விழுந்து கண்ணீர் வடிக்கணும். அந்த இடத்த தேவன் பாருங்க, ஏலி பார்த்தீங்களா, ஏலி பிள்ளைகளை குறித்து எச்சரிப்பு வந்தபோது கத்த சாமுவேல்ட்ட சொன்ன வார்த்தை என்ன, கர்த்தர் தம்முடைய பார்வைக்கு நலமானபடி செய்வாராங்கன்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்துட்டார். அந்த இடத்துல விழுந்து அழ வேண்டாமா? ஆமே, உத்தரவாதம் இடுங்கள் பிள்ளைகளுக்காக. அதற்காக தாங்க, அதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நம்ம இந்த பூமியில் நம்முடைய ஓட்டத்தை முடிப்பதற்கு முன்னே நம்முடைய பிள்ளைகளை குறித்து நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும். என் பிள்ளை நல்லா இருப்பான், என் பிள்ளை நல்லா இருப்பா, இல்லைன்னா நம்மளால நிம்மதியாக முடிக்கவே முடியாதுங்க. 2008 எங்கள் அப்பாவுக்கு ஒரு மரண பிடி வந்துச்சு, பழைய விசுவாசிகளுக்கு தெரியும். அன்னைக்கு எல்லாம் முடிஞ்சது மாதிரி தான். ஆனால் உண்மையிலே அன்னைக்கு எங்கள் அப்பா இறந்துருந்தா என்னை குறித்து ஏங்கியே செத்துருப்பாங்க, ஏங்கியே செத்துருப்பாங்க. ஆனால் 2016 8 வருஷம் அந்த தீபத்தை அணையாமல் பாதுகாத்து என்னை குறித்து மகிழ்ந்து ஓட்டத்தை முடித்தார்கள். ஆமே, ஆமே. கத்திரி எதற்காக வாழ வைக்கிறாருங்கிற அன்பையான பெற்றோரே, இதுக்கு தான் இந்த தீபத்தை அணையாம இன்னும் வாழ வச்சுட்டு இருக்கிறார். பணம் இருக்கோ வீடு இருக்கோ அது இல்லைங்க, என் பிள்ளை கர்த்தருக்குள் இருக்கிறான். கர்த்தருடைய சமூகத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறான், சத்தியத்தில் நடக்கிறான், கர்த்தர் வாக்குரைத்தபடி உயர்ந்த இடத்துல இருக்கிறான். அந்த ஒரு நிறைவோட என் பிள்ளை நாளைக்கு யாருக்கிட்டையும் போய் கை நீட்டி நிற்கிற நிலைமை வராது. அந்த ஒரு நம்பிக்கையோடு நிச்சயத்தோடு பிள்ளைகளுக்காக உத்தரவாதம் எடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம்.